அனைத்து இடஒதுக்கீடுகளையும் பறிப்பதுதான் மோடியின் நோக்கம் என பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூரில் நடந்த வாகன பேரணியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி, நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பிரதமர் மோடி பேசி வருவதாகவும், அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை மாற்றுவதும் அனைத்து வகையான இடஒதுக்கீடுகளை ரத்து செய்வதும் தான் அவரது நோக்கம் என்றும் சாடினார். அரசியல் சட்டம் இல்லாவிட்டால் ஜனநாயகம் இருக்காது என்றும், ஜனநாயகம் உயிருடன் இல்லாவிட்டால் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க முடியாது என கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொது பிரச்சினைகள் அடிப்படையில்தான் தேர்தல் அமைய வேண்டும் என தெரிவித்தார். ஆனால் பிரதமர் மோடியோ வேலையின்மை, பணவீக்கம் மற்றும் விவசாயிகள், பெண்கள் பிரச்சினைகள் குறித்து பேசுவதில்லை என குற்றம் சாட்டினார்.